இரண்டு நபர் கடலை பறிக்கும் இயந்திரம் விசிறி வசதி உள்ளது. இதோட விலை வந்து 28,000 ரூபா. இதை பறிச்சு காட்டுறாங்க பாருங்க. இப்போ பாருங்க, மண்ணு தூசியில் விலகும், அதாவது ரொம்ப கெட்டி கெட்டியாக அந்த விலகாது. ஏய் பழக நெருக்கமாக இருக்கா வருது, காய் உடையும். செடியை கொஞ்சம் அப்படி தொங்க அப்படி தூக்கின மாதிரி விடணும். அப்படி கொஞ்சம் தூக்கின மாதிரி விடணும், அப்போ தான் காய் உடையாது. இல்லை இல்லை, திருப்பி 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 விடணும், திருப்பி விடணும். செடி கொஞ்சம் கூடுதல் விட்டால் தான் பறிக்கும். காயை கொண்டு போயிடலாம். நீங்கள் செடி நிறைய செடி விட்டால் தான் பறிக்கலாம். கொஞ்சம் செடி விட்டால் பின்னாடி இந்த கேப் பத்தாது, தொங்க விடணும். பெரிய பெரிய மண்ணாங்கட்டினா வரதான் செய்யும். அது வரதூசி தூசி இருக்காது, தூசி பறந்துடும். இதில் பறிச்ச காம்பெலாம் இருக்குல்ல, இதாக இருக்குல்ல, இதில் இருக்காது. எல்லாமே அடிக்கலாம், எந்த நெருப்பு கொண்டு எல்லாமே அடிக்கலாம். உளுந்து துவர காராமணி காற்று காற்ற போய் நெல் உருளாம். பழைய கட்டமாக வச்சுட்டிங்கன்னா நெல் உருளுனா உருவிடும். நெல் உளுந்து உளுந்து அப்படியே கசக்கி விட்டுருவோம். இதில் சிறுதாக கை திரிக்கிற மாதிரி விட்டுக்கிட்டே இருக்கணும். உள்ள துணிக்கி விட்டுருவோம், அப்படியே தூத்தி எடுத்துக்கலாம். இதில் க்ளீனாக தூத்தி வந்துடும். டெய்லி யூஸ் பண்ணலாம் இந்த மிஷினை, திறமையான விவசாயியாக இருந்தா. உளுந்து துவர காரம் பண்ணி பச்சை பேசி இந்த பிசு இருக்கக்கூடாது. அப்படி அப்படியே திருப்பி விடுங்க.